நண்பர்களே, இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆரம்சி மார்க்கெட் பக்கம் தாங்க இருக்கோம். எல்லாம் வெளியூர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்த வெங்காய லோடு, பூண்டு லோடு, அதெல்லாம் அன்லோட் பண்ணுறதுக்காக எவ்வளோ லாரி நிற்கிது பார்த்தீங்களா. இந்த லாரிக்கார் உள்ளே போக முடியாது, முன்னாடி எடுத்துகிட்டு இருக்காருங்க. ரொம்ப நேரம் அப்பாவோம் பாருங்களேன். இந்த லாரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் நைட்டெல்லாம் வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து அன்லோட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறதுக்காக வண்டிங்கெலாம் ஜாமாய் நிற்கிதுங்க. இவங்க இறக்கிட்டு எப்படி காலையில் தான் வெளியில் வருவாங்க, வந்து அதுக்கப்புறம் அவங்க வாடகை வாங்கிட்டு கிளம்புறதுக்கு. ஸோ காலையில் ஒரு 9-10 மணி ஆகிடுங்க. பாவம் டிரைவனோட கஷ்டம் பாருங்கள். இங்கே ஒரு லாரிக்கார் வராருங்க. ஒரு தமிழ்நாட்டு லாரி தான் இது. எங்கேருந்து லோடு வராது தெரிலங்க. இங்கே தான் லோடு இறக்க வராது. ஆரம்பிச்சில் இப்போ தான் வந்து நிப்பாட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, மணி 2:30 ஆகுதுங்க. இந்த 2:30 இங்கே வந்து ஆரம்பிச்சு, அதாவது அந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய லாரிங்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இது வந்து இப்போது வந்து பார்க்கும்போது கம்மிங்க. நீங்கள் திங்கக்கிழமை சரிங்களா, திங்கக்கிழமை. ஸோ இப்போ இந்த நிலவரத்துக்கு வந்து இப்போ கொஞ்சம் கம்மி. ஆனால் இன்னும் ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக ஜாமாக இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளோ லாரிங்க, சின்ன வண்டிங்க, எல்லா ஒரு வண்டியும் வருங்க. எல்லா ஒரு வண்டியும் வெங்காய லோடு, பூண்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து இங்கே அன்லோட் பண்ணுவாங்க. ஸோ காலையிலே வந்து இவ்வளோ டிராஃபிக் ஜாமு பாவம். அவங்களுக்கு நைட்டு பூரா தூக்கம் இல்லாத வந்து இப்போ வந்து பாவம் இவ்வளோ லாரிக்கு நிற்கிறாங்க பாருங்களேன். பாவங்க நிச்சயமாக. இது வரைக்கும் நிற்கிதுங்க லாரி. ஆமாம் நண்பர்களே, பாருங்கள், பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய், பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாரிங்க வெளியூர்லேருந்து எல்லாம் வந்து பாவம். நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாமல் அவங்க வந்து டைமோடு வந்தாலும் டைமோடு உள்ளே வந்தாலும் சிட்டி உள்ளே வர முடியாது. ஸோ அதனால் சிட்டிக்கு வெளிப்பக்கமே எங்கே ஒரு 50 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி எங்கே ஒரு ஹோட்டலுங்க அது இதுன்னு நிப்பாட்டிட்டு இப்போ ராத்திரி மிட் நைட் கிளம்பி அவங்க இங்கே வந்து அன்லோட் பண்ணிட்டு போகிறதுக்காக பாவம் இப்போது உள்ள சிட்டி உள்ளே வர்றதுக்காக வந்திருக்காங்க. இப்போ வந்த இடத்துல பாவம் எவ்வளோ டிராஃபிக் ஜாமுங்க. அந்த லாரி டிரைவர்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம், ஒரு ஆன்சர் ஒரு சொல்லலாம் அவங்களுக்கு. ஆமாம் நண்பர்களே, பாவம் ரொம்ப தூத்துலேருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல நமக்கு. பாவம் நல்ல முறையில் அவங்களுக்கு அவங்க வேலைலாம் முடிஞ்சு நல்லபடியாக அவங்க வெளியில் வரணும், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. பாவம் தூக்கம் இல்லாத வந்திருப்பாங்க நைட்டில். ஆமாம் நண்பர்களே, சரி வாங்க. நானும் வந்து ஒரு டிரைவர்ன்ற முறையில் தான் அவங்களுக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுறேன் நான். தெரியும் ஒரு டிரைவருடைய கஷ்டம் என்னான்றது தெரியும். நைட்டில் வண்டி ஓட்டுறதுலாம் எப்படி எவ்வளோ கஷ்டம் என்ன எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வயிற்று பொழப்புக்காக தாங்க இந்த மாதிரி. ஓகே, பரவாயில்ல. ஓகே நண்பர்கள், பரவாயில்ல. பதிப்பிடித்து நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை, சியோ.